You are watching Grace Television. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் நமது மத்தியில் சென்னை பகுதி புளியந்தோப்பிலிருந்து பாஸ்டர் பால்ராஜ் அவங்க வந்திருக்காங்க. அவங்க இயேசு விடுவிக்கிறார் உன்னதர் திருச்சபை என்கிற ஊழியத்தை பல வருடங்களாக அந்த இடத்துல வல்லமையாக செய்து கொண்டு நல்ல ஒரு பெயரோடு கூட அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கர்த்தருடைய ஊழியத்தை மகிமையாய் செய்து கொண்டு வருகிறதை நாங்கள் கேள்விப்பட்டு இந்த நாளிலும் அவரை நாங்கள் அன்புடன் அழைத்து அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார், கர்த்தர் அவர் எப்படி தெரிந்து கொண்டார், ஊழியங்களில் ஆண்டவர் அவர் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து அவருடைய அனுபவ சாட்சியை கேட்க வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் ஒரு வாழ்த்துதல். பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எங்கள் மத்தியில் இந்த நாளில் இருப்பது குறித்து ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. பாஸ்டர், நீங்கள் உங்களுடைய அனுபவ சாட்சி, நீங்கள் எப்படி முதல்ல ஆண்டவர் உங்களை ரட்சித்தார், எப்படி உங்களை ஆண்டவர் தொட்டார்ன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு மாத்திரமல்ல இந்த ப்ரோக்ராமை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மிகவும் அது பிரயோஜனமாக இருக்கும். பாஸ்டர், கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய பெயர் ராஜன். என்னுடைய தாய் தகப்பனாருக்கு மூத்த பிள்ளையாக நான் பிறந்திருக்கிறேன். எனக்கு அடுத்தது ஒரு தம்பி இருக்கான், மூணு தங்கச்சிங்க இருக்காங்க. எங்கள் ஃபேமிலி நாங்கள் மொத்தம் அஞ்சு பேர். எனக்கு ராஜன்னு பேர் வச்சுட்டு என்னை ராஜான்னு கூப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். வேதத்தில் வசனம் இருக்குது, தாயின் கருவிலிருந்தே அன்னவர்களாய் பிறந்தவர்கள் உண்டு, மனுஷர்களால் அன்னவர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, தேவனுக்கு தங்களை அன்னவர்களாக மாற்றிக்கொண்டவர்கள் உண்டு என்று வசனம் இருக்கு. இப்போ நான் திருநங்கையாக இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு உண்மை இது. எப்படி ஒரு திருநங்கையாக இருந்து இப்போ யாரும் நான் சொன்ன நம்ப மாட்டாங்க, பட் அதை பேசும்போது தெரிஞ்சுக்க. இந்த மூணு விதமான அன்னர்களை குறித்து வேதம் சொல்லுது. அதில் நான் வந்து ரெண்டாவது ரகம். என் தாய் வயிற்றிலேருந்து பிறக்கும் போது அன்னர்களாக பிறந்தவங்க இருக்காங்க, மனுஷர்களாக ஆக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, தேவனுக்கென்று தன்னை அன்னர்களாக ஆக்கிக்கொண்டவங்க இருக்கிறாங்க. இப்போ நான் தாய் வயிற்றிலிருந்தே பிறக்கும் போது இப்படி பிறந்தனான்ற ஒரு கேள்விக்கு எங்கிட்ட பதில் இல்லை. ஆனால் நான் ஸ்கூலில் படிக்கும் போது வளர 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 நாட்ப நாட்பட என்னை கவனிச்சவங்க என்னை கூப்பிடுற அந்த விதம், என்கிட்ட நடந்துகிற அந்த முறை, இதுதான் எனக்கு நாட்ப நாட்பட ஒரு ஆணாக பிறந்தாலும் ஒரு பெண்ணாக என்னை யோசிக்க வச்சது மனுஷருடைய பேச்சு தான். ஏன்னா இப்போ என்ன ராஜான்னு கூப்பிடுவாங்க வீட்டில், ராஜான்னு கூப்பிடுற இந்த தெருக்களில் அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா என்னை ராஜம், ராஜேஸ்வரி, ராஜாமான்னு கூப்பிடுவாங்க. பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அந்த ராஜம், ராஜேஸ்வரி, ராஜாமான்னு கூப்பிட்டு என்னை கிண்டலாக பேசுவாங்க. அப்படி கூப்பிடும் போது உங்கள் மனசு வந்து அதிகமாக புண்பட்டிருக்கும். இல்லை, அதை பற்றி நான் ஒன்றும் ஃபீல் பண்ணிக்கல. ஏன்னாக்க என்னுடைய போக்கு வந்து அதான் அது யோசிக்கக்கூடிய நிலையில் அப்போ நான் இல்லை இல்லை இல்லை. ஓகே, எதனால் அப்படி அவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னாக்கா எங்கள் வீட்டில் நான் தான் வந்து மூத்த புள்ள. ஆனால் பையன் சொல்லத்தை விட பையனாக பிறந்தாலும் எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுக்குவேன். ஓகே, வீட்டை கூட்டி பெருக்கிறது, சாமான் கழுவுறது, ஓகே, பப்ளிக் ரோட்ல போய் உட்காந்து பதார்த்துக்க வேண்டிய தேங்காய் தக்காளி அரைக்கிறது, வீட்டுல செய்ய வேண்டிய சில பெண்களுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் நான் செய்யறேன். அதாவது மூத்த பிள்ளை அப்படின்னு சொல்றத விட மூத்த பொண்ணா இருந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். இத பாக்குறவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா அக்கா அக்கா அப்படின்னு கூப்பிட்டு, அண்ணன் கூட கூப்பிட்டு தேவையில்ல, அந்த வயசுல யாரும் அண்ணன் கூப்பிட்டு தேவையில்ல. சரி சரி. ஆனா அக்கா அக்கான்னு கூப்பிட்டுனா போயிட்டாங்க. ஆரம்பத்துல நாலு நாள் கூட கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. அதுக்கப்புறமா அதுக்குள்ள கஷ்டத்தை வந்து என் மனசு இல்ல இல்ல, அப்படிதான் போயிடுச்சு. இப்ப வீட்டுல ஒரு சில நேரங்களில நான் செய்யற வேலையை பார்த்து வீட்டுல என்ன பண்ணிருக்கணும்னா, நீ பொம்பளை வேலை செய்யக்கூடாது, இதை நீ ஏன் வீட்டை கூட்டுற, நீ அந்த பூஜை புனஸ்கான வேலை செய்யற அப்படின்னு யாரும் தட்டி கேட்கல. இவையெல்லாம் செய்யறது உங்களுக்கு உங்களை அறியாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா நீங்க இருந்திருக்கீங்க. ஆமா, நான் வந்து கோவிலுக்கு எல்லாம் அதிகமா போவேன், ரொம்ப பூஜை பண்ணுவேன்.
சில விக்கிரக வழிபாட்டில் கொஞ்சம் அதிகமாக ஈடுபட்டதுனால என்னுடைய மனசு முழுக்க என்ன சொல்றா பக்தி முத்தி போய் என் நடவடிக்கை இல்லாம அவங்களை போல மாறிச்சு. இதுக்கு மத்தியில ஜனங்க நம்ம கூப்பிடுற அந்த விதங்கள் தான் நம்ம இன்னும் கொஞ்சம் ஓவரா மாத்திக்கிச்சு. இப்போ ராஜோ ராஜேஸ்வரின் வீட்டுல அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிண்டல கூப்பிடுவாங்க, வேற இருக்கிற வீட்டுல இருக்கிறவங்கள எங்க சித்திங்க எங்க சித்தப்பாங்க இவங்களை கூட என்ன பண்ணா வாட்டி போட்டு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கூப்பிடுறதுல அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்குது. அவங்க நம்ம செய்யற வேலையை பார்த்து நம்ம பேசுற பேச்சை பார்த்து பொம்பளை மாதிரி பேசுற நீ ஓரமா போ பொம்பளை மாதிரி பேசுற பொம்பளை மாதிரி பேசுறன்னு சொல்லி சொல்லி அந்த பொம்பளைக்கு உண்டான அந்த கெட்டப்புகளை கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு மத்தியில என்னன்னாக்கா நான் எங்க பாட்டி வீட்ட வந்தேன். எங்க அம்மா அப்பா இருக்காங்க, பட் அம்மா அப்பா இருந்தாலும் அவங்க கூட தான் வளர்ந்தேன், அவங்க தான் எனக்கு எல்லாமே செஞ்சாங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நனவு தெரிஞ்சிலேருந்து நான் எங்கள் பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன். பாட்டி வீட்டில் வளர்ந்தனால ஒரு வேலை எனக்கு கண்டிப்பு இல்லாமல் இருந்ததுனால இப்படி ஆடணும் அதெல்லாம் எனக்கு ஒன்று தெரியல. உங்கள் வீட்டுக்கும் பாட்டி வீட்டுக்கும் தூரமாக இருந்ததுங்களா? நம்ம அம்மா வீடு வந்து புளியந்தோப்பு, பாட்டி வீடு வந்து ஒரு 5 ஸ்டாப் இருக்கும். ஓகே, கன்னிகாபுரம் புளியந்தோப்புக்கு கன்னிகாபுரத்துக்கு ஒரு சின்ன ஒரு 6 ஓடுது போவார். ஓகே, அதுதான் சென்னை 6. அது சரி, அதை தாண்டினாக்கா கன்னிகாபுரம், அதுக்கு முன்னாடி ஓகே புளியந்தோப்பு. பட் பாட்டி வீட்டில் இருக்கும் போது இந்த ஆடி மாசம்லாம் வந்துச்சுனாக்கா ஓகே கொஞ்சம் அந்த விக்கிரக கோயிலாம் போய் டான்ஸ் ஆடுறது, ஓகே வேப்பால் வச்சு ஆடுவேன், பாவாடை கட்டிக்கு எடுத்து வீட்டுல பெண்களுக்கு உண்டான ஒரு சில நடைமுறைகள் அப்படி இருந்துச்சு. இப்ப நாள் இப்படி இருக்க இருக்கதான் என்ன ஆயிடுச்சுனாக்கா பேச்சு மாறிடுச்சுங்க. இப்ப ஓரளவுக்கு அந்த பேச்சு எல்லாம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒரு பேச்சு வந்து கொஞ்சம் ஓவரா போவோம், பெண்ணை போய் பேசுவேன், நடையும் நடப்பேன், கைகள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். உட்கார்ந்த ஒரு சரி பழக்க வழக்கம்னு சொல்ல போனாக்கா எனக்கு ஆண்கள் சைட்ல எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாது. ஆண்கள் பக்கத்துக்கு போக மாட்டேன், என்னுடைய பழக்க வழக்கம் பேச்சுவார்த்தை எல்லாம் பெண்கள் கூடவே இருந்ததுனால டோட்டலா அவங்களுக்கு உண்டான அந்த பாவனை சுவாபத்துல இருந்துட்டு இருக்கீங்க முழுக்க முழுக்க. ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய காரியங்களை கேட்கும் போது எப்படி நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கும்போது எப்படி ஆண்டவரை நீங்க ஏத்துக்கிட்டீங்க? எங்க பாட்டி வீட்டுக்கு பேக் சைட்ல சாரால்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க அவங்க அவங்கள சந்திக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அவங்க வீட்டுல எல்லாம் என்ன கொஞ்சம் வேலை வாங்கிக்குவாங்க. எங்க பாட்டி வந்து ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறாங்க, அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. எனக்கு என்ன நடக்குது அவங்களுக்கு தெரியாது. தாத்தா பெயிண்டர், மாமாவும் பெயிண்டர், சித்திங்க அந்த கண்டுக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல போய் உட்கார்றேன், அவங்க ஒரு வேலை சொல்லுவாங்க, அந்த வேலையை செய்யறேன். அவங்க துணி துவைக்கிறாங்கன்னா நான் அதை அலசி போடுவேன், பாத்திரம் துளக்கிறாங்கன்னா நான் அதை சபின போட்டு போட்டு கொடுப்பேன். இப்படி எல்லாம் செய்யற பட்சத்துல இன்னும் எனக்கு பேரு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சே தவிர என்ன ஒரு ஆம்பளை யாருமே பாத்துக்கல. இந்த சூழ்நிலையில சபைக்கு போகக்கூடிய ஒரு அக்கா இருக்காங்க எங்க பாட்டி வீட்டுக்கு பின்னாடி பேக் சைட்ல, அவங்க பேர் வந்து சாரால். மத்தவங்க பாக்குற பார்வைக்கும் மத்தவங்க பேசுற பேச்சுக்கும் அந்த சர்ச்சைக்கு போற சாரால் அக்கா பாக்குற பார்வைக்கும் பேச்சுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்றத விட பல மடங்கு வித்தியாசம் இருக்கு. பெரிய அற்புதம். என்ன ஒரு வித்தியாசம்னாக்கா மத்தவங்க வாடி போடின்னு கூப்பிடுவாங்க, அவங்க வாயிலே தம்பி வாப்பா போப்பாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டாவது என்னன்னாக்கா ஈவினிங்ல அவங்க சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா என்ன கூப்பிட்டு உட்கார சாப்பாடு போடுவாங்க. மற்ற இடத்துல நம்ம கூட பழகுற பழக்கத்துக்கும் அவங்க கிட்ட பழகுற பழக்கத்துக்கும் நிறைய வித்தியாசம். அதாவது சொல்ல போனா உண்மையிலேயே அவங்க வந்து உங்களை வந்து ஆண்டவர் பார்க்கிற பார்வையில அவங்க உங்களை பார்த்துருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயமா இங்க கருதப்படுகிறது. அப்புறம் என்ன நடந்ததுங்க? ஒரு முறை அவங்க என்ன பண்ணாங்க, என்ன சபை கூப்பிட்டாங்க, அவங்க சாப்பாடு போட்டு சாப்பிடுவாங்க. சரி, அவங்க கூட உட்காந்து என்ன சாப்பிட வைப்பாங்க. பல முறை சாப்பாடு சாப்பிட்டுருக்காங்க அவங்க கூட உட்காந்து. ஆனா அந்த பல முறை சாப்பிட்ற சாப்பாட்டுல அவங்க சாப்பிடும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இது மாதிரி இருக்கியப்பா அவன் எல்லாம் கிண்டல் பண்றாங்க, நீ ஆண்டவரை ஏத்துக்கிட்டீங்கனாக்கா உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும். போது எனக்கு செம்ம என்ன சொல்லுவாங்க அவங்க மேல ரொம்ப வெறுப்பு வந்துருச்சு. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு போடுற, சரி ஏதோ ஃப்ரெண்ட்லியா பழகுறியேன்னு அவன் வந்து உட்கார்ந்தாக்கா, நீ வந்து என்ன மத மாத்த பாக்குற, நான் செய்யாத நான் கும்பிடாத சாமியா எனக்கு செய்ய போகுது, நீ வந்து மத மாத்த பாக்குற, அவங்கள பேச மாட்டேன்னு வந்து கேஃப் விட்டுருவாங்க. மறுபடியும் சந்திக்கும் போது அப்படியே சொல்லுவாங்க,
இப்படி எங்களுக்குள்ள நிறைய வாக்குவாதம், நிறைய சண்டைகள் நடக்கும். ஒரு முறை அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவருக்கு வந்து ஒரு ஒப்பு கொடுப்பா, நான் அப்ப அவங்களை கேள்வி கேட்கறேன், நீ எப்ப பார்த்தாலும் என்னை வந்து கோயிலுக்கு வா கோயிலுக்கு வான்னு கூப்பிடுறிய, நான் போற கோயில்ல செய்யாத ஒரு காரியத்தை உன் இயேசுநாதர் கோயில்ல வந்தா என்ன செய்ய போறேன் செஞ்சிட முடியும் நான் கேட்டேன். அப்ப அக்கா என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு இவ்வளவு பேர் உன்னை கிண்டல் பண்றாங்க, நீ ஆம்பளையா இருக்க, உன்னை பாக்குறவங்க யாரும் ஆம்பளையாவோ பாக்கல, ஆனா நான் உன தம்பி தான் கூப்பிடுறேன், ஏன் நீ ஆண்டவர் ஏத்துக்கிறீனாக்கா, இப்ப கிண்டல் பண்ற அத்தனை பேருக்கு முன்னாடி உன் வாழ்க்கை இயேசு நல்ல நல்ல மாத்தி காட்டுவாரு அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. சரி, ஆனா என்னுடைய குறிக்கோள் எல்லாமே என்னன்னாக்கா, நான் செய்ய கும்பிடாது என்ன செய்ய போகுது, எங்க வீட்டுல அப்படியே விட்டுட்டாங்க, பாட்டி வீட்டுலதான் இருக்கிறேன், அம்மா வீட்டு பக்கம் நான் போனதில்ல, புள்ள பாட்டி வீட்டு பக்கம் தான் இருக்கிறேன், இதுக்கு மத்தியில அவங்களும் எனக்கு பிடிக்கும், நம்ம அன்பா பேசுறாங்க பேசுறாங்க, அவங்களும் துணி துவைப்பாங்க, நான் அலச போனாக்கா திட்டுவாங்க, இதெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க பாத்திரம் தொழுக்குவாங்க, நான் அந்த வேலையை செய்ய போனாக்கா திட்டுவாங்க, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. அங்க வந்து எப்ப இன்னும் ஒரு வீட்டுல போனாக்கா நான் சும்மா உட்கார்ந்துருந்தா கூட நீங்களே என்ன கூப்பிட்டு வேலை வாங்குவாங்க மத்தவங்க வீட்டுல, ஆனா இவங்க என்ன கூப்பிடாம நான் போய் செஞ்சாலும் இந்த வேலை நீ செய்யாதப்பா உட்காரு நான் செய்யறேன் ஒண்ணா பேசினுக்கலாம். இந்த ஒரு அணுகுமுறை எனக்கு அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பிடிச்சி ரொம்ப இதுக்கு நடுவில் அவங்க பேச்சு ரொம்ப அன்பா பேசுவாங்க, என் மேல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டாங்க. அதை என்ன சொல்றதுன்னா, கரிசனை பார்த்து பெத்த தாய் தகப்பன் கூட என் மேல அந்த கரிசனை வைக்கல. இப்ப நான் வந்து அம்மா கிட்ட நான் பெருசா சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, அப்பா கிட்ட நான் அன்பு எதிர்பார்த்தேன், அப்பா அன்பு எனக்கு கிடைக்கல, அம்மா அன்பு கிடைக்கல. எனக்கு ஒரு யோசனை என்னன்னாக்கா, ஒருவன் நான் இப்படி இருக்கிறதுனால என்ன பாட்டி வீட்டுல அனுப்பிட்டாங்களோ அந்த ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டு இருக்கிறேன், ஏன்னா எங்க அம்மா வீட்டு ரேஷன் கார்டுல என் பேர் இன்னும் இருக்கு இல்ல, எனக்கு பின்னாடி பிறந்தவங்க பேர்லாம் ரேஷன் கார்டுல இருக்கு, முன்னாடி பிறந்த நான் என்னுடைய பேர் தான் ரேஷன் கார்டுல வரணும் கண்டிப்பா வரணும். அப்ப ஏதோ ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டு இருக்கு. உங்களை வந்து அப்படியே குடும்பத்துல இருந்து உங்க உங்க நாலேஜுக்கு தெரியாம உங்களை நைஸா ஒதுக்கிட்டு, அது ஆமா ஏதோ ஒரு சூழ்நிலை அங்க இருக்கு. ஆமா ஆமா, ஆனா அந்த சூழ்நிலையை யோசிக்க வேண்டிய அந்த வாய்ஸ் எனக்கு அப்ப இல்லவும் இல்ல, எனக்குன்னு தாத்தா இருக்கிற தாத்தா இப்ப தாத்தான்னு சொல்றீங்களா, நான் எங்க தாத்தாவை சாவர வரைக்கும் தாத்தான்னு கூப்பிட்டது இல்ல, அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அந்த மாதிரி அவரு மாசத்தை காட்டி அவரும் வளர்த்து, எங்க சித்திங்க வந்து அப்பா அப்பான்னு கூப்பிட்டு அவங்க அவங்க அவருக்கு அவங்க அப்பா தானே, அப்பா தான் அவங்களோட கூட இருந்ததுனால நானும் அவங்கள அப்பான்னு கூட ஆரம்பிச்சேன், பாட்டியை அம்மான்னு கூட ஆரம்பிச்சேன், இப்படிதான் இருந்துச்சு என் வாழ்க்கை. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சந்திக்கிறதுக்கு ஒரே காரணம் யாருன்னா, அந்த சபைக்கு போகக்கூடிய இந்த சாரலக்கா மட்டும் தான், இவங்க சொன்ன அந்த அன்பான வார்த்தைகள். ஆனா இப்ப நான் ஈஸியா சொல்லிடுறேன், அவங்க அன்பா பேசினாங்கன்னு, ஆனா அவங்க எவ்வளவு அன்பா பேசினாங்களோ அவ்வளவு வம்பா நான் பேசுகிறேன், ரொம்ப கேவலமா பேசிருக்கிறேன், அவங்கள தகாத வார்த்தைலாம் பேசிருக்கிறேன். நான் எவ்வளவு வார்த்தை பேசினாலும் அவங்க கொடுக்குற ஒரே பதில் தானா, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாரு பண்ணுவோம். நான் அப்படியே ஓப்பனா கேப்பேன், ஏன்டி உனக்கு சூடு சொன்னி இல்லையா, நீ உப்பு கூட தான் சாதந்தியா, எது சொன்னாலும் கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாருப்பா. ஒரு முறை அவங்க சர்ச்சைக்கு கிளம்பி போறாங்க, அவங்க சபைக்கு போறாங்க, நான் வீட்டுல வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீடெல்லாம் கழுவி கொண்டுவிட்டு கூமஞ்செல்லாம் வச்சுட்டு சாமி படத்தை எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு அந்த தண்ணி என்னன்னாக்கா அந்த மஞ்சள் இந்த குங்கும் இதெல்லாம் தொடச்சிட்டு தண்ணி வந்து சகப்பாயிடும். ஓகே, இவங்க ஒயிட் சைடு கட்டிக்கிட்டு சபைக்கு அப்பதான் கிராஸ், எங்க வீட்டை தாண்டி தான் அவங்க போயாகணும். ஓகே, நான் அவங்க கிளம்பி வெளியே செப்பல் போடும் போதே நான் வாசல பாத்துட்டேன். ஓகே, எப்பவுமே இவ வந்து நம்மளை கூப்பிட்டு நம்மள அசிங்கப்படுத்துறால இன்னைக்கு இவ்வளவு சர்ச்சைக்கு போய் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன். அவன் கரெக்டா எங்க வீடு கிராஸ் ஆகும் போது அந்த தண்ணித்துக்கு மேல வச்சுருப்பேன். உண்மையாவே அந்த நிலையில வேற யாரா இருந்தாலும் ஏதாச்சும் சொல்லிருப்பாங்க, திட்டிருப்பாங்க. ஆனா அந்த அக்கா சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, ஒரு சாபம் வர்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. சரி, என்ன சொன்னாங்கன்னா, நான் சர்ச்சைக்கு போறேன், வெள்ள துணி அப்படி கரையாக்கிட்ட, ஏசப்பா முன்னே நான் சொல்றேன், நாலு ஒண்ணு வரும், நீ எனக்கு வெள்ள துணி போடுவ, என்னை பத்தி சொல்லுவேன். சொன்ன மாதிரி எப்படின்னா, நீங்க சொல்ற சாட்சியம் பார்த்தா, அதாவது சபையை துன்புறுத்த வேண்டும்னு சவுல் வந்து தமஸ்குக்கு போகிற வழியில கர்த்தர் அவரை சந்திச்சு அவரை மாற்றினது போல ஆண்டவர் உங்களை அந்த சாராள் என்கிற அன்பு சகோதரின் மூலமாய்
கர்த்தருடைய வாழ்க்கைய ரொம்ப அருமையா அந்த நேரத்துல மாத்திருக்கிறாரு. அப்ப அவங்க சொன்ன வார்த்தை நிச்சயமா நீ என்னை பத்தி சொல்லுவ நாலு வாரம் அப்படின்னு சொல்லும் போது நான் அதை பெருசா எடுத்துக்கல, உங்களை வேலை வெட்டியே இல்ல போங்கி அப்படின்னு சொல்லி தூத்தி அனுப்பிடுவேன். இது மாதிரி பல சண்டை எங்களுக்கு அவங்களுக்கு நடந்துட்டு ஒரு முறை நானாவே வாண்டடா என்ன பண்ணிட்டேன், எப்பவுமே சாப்பிடுறோம், எப்பவுமே நல்லா பேசுறாங்க, நம்மளால போக முடியல, அவங்க நம்மள கூப்பிட்டு நிறுத்தவும் மாட்டாங்க, நிறுத்த மாட்டாங்க, அதனால நாமளா ஒரு பிரச்சனை உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாண்டடா போயினேன். நான் சர்ச்சுக்கு வந்தா இயேசுநாதர் என்ன செய்வாரு என்ன கேக்குறாங்க, நான் சர்ச்சுக்கு வந்தா இயேசுநாதர் இயேசுநாதர் என்ன செய்வாரு? அப்போ அக்கா சொல்றாங்க நீ எதை கேட்டாலும் இயேசு செய்வாரு. அப்போ நான் கேட்டேன் எனக்கு படிக்க தெரியாதுங்க, எனக்கு படிப்பு அறிவு இல்ல, நம்ம ஸ்கூலுக்கு போன டைம் பாண்டகால் மணி தான் போவேன், ஏன்னா பாண்டகால் மணிக்கு தான் அங்க பில் எடுத்து சாப்பாடு போடுவாங்க. சரி சரி, சோத்துக்காக போனாலும் சாப்பாடுக்காக ஸ்கூலுக்கு போனாலும் எங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் எனக்கு வந்து படிப்பறிவு இல்லைன்னு. ஆனா கடவுளுடைய கிருபை வேதம் படிக்கிறேன், பிரசங்கம் பெரிய பெரிய மகிழ்ச்சி. இப்ப இதை நான் முன் வச்சு அவங்களை கேக்குறேன், உன் இயேசுநாதர் படிப்பு தருவாரா? எனக்கு படிக்க தெரியாது இல்ல, அதனால சும்மா வளர்ட்டதான் கேட்டேன். ஆனா அவங்க எனக்கு கொடுத்த பதில் என்னன்னா, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எதையும் செய்வாருப்பா, ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி ஆண்டு உலகத்தில் இருக்கிற பைத்தியங்களை தெரிந்து கொண்டாலும் கோபம் வந்துச்சு, யாரடி பைத்தியன்ற போடி அப்படிக்கா அப்படி கத்துறேன் அவன் திட்டுறேன். இல்ல இல்லப்பா உன்னை நான் சொல்லல, வேதத்துல அது மாதிரி வார்த்தை இருக்கு, இந்த பைபிளை பத்தி நீ பேசாத, நான் கேக்குறத இயேசு செய்வாரா அப்படின்னு நான் கேக்குறேன். அப்ப அவங்க என்ன பதில் கொடுக்குறாங்கன்னா, நீ சர்ச்சுக்கு வந்து பாரு, நிச்சயமா இயேசு வாழ்க்கையில அற்புதம் செய்வாரு. அப்ப நான் யோசிக்கிறேன், இவ்வளவு தைரியமா சொல்றாங்களே, திருப்பி இன்னொரு ரிவர்ஸ்ல போயிட்டு இன்னொரு கண்டிஷன் வைக்கிறேன், அக்கா இது மாதிரி நீ சர்ச்சுக்கு வந்தா இயேசு இப்படி செய்வாருன்ற, நான் வரேன், ஆனா ஒரு கண்டிஷன், நான் சர்ச்சுக்கு வரேன், ஒருவேளை நான் சொல்ற மாதிரி இயேசுன்னு அதை செஞ்சிட்டாருன்னா, நீ போற அதே கோவிலுக்கு நானும் வரேன், என்னுடைய வழிபாடெல்லாம் விட்டுட்டு நீ தூக்குற அதே கருப்பு கலர் புத்தகத்தை எடுத்துக்கிட்டு உன்னை போல வெள்ளை போல கட்டி நாங்க உன் சர்ச்சுக்கு வர்றேன். அப்ப கூட பேண்ட் சட்டை மேல கவனம் போல, அப்போ கூட என்னுடைய மைண்ட் புள்ள என்னன்னாக்கா, உன்னை போல நான் சாரி கட்டிட்டு வரேன், ஆனா ஒண்ணு நான் சொன்ன மாதிரி இயேசுநாதர் செய்யலன்னா நீ என் கண்ணு முன்னாடியே பைபிளை கிழிச்சு போட்டு மஞ்சா கோல கட்டிக்கிட்டு நான் போற கோயிலுக்கு நீ வரணும். பயங்கரமான சவால் இது. இந்த கேள்விக்கு நிச்சயமா என்ன யாருன்னா கேட்டேன் சொல்லிப்பேன்னு தெரியல, ஆனா அவங்க சொன்ன ஒரே பதில் என்னன்னா, நான் ஆராதிக்கிற என் தெய்வம் வானத்து பூமி உண்டாக்கி இருக்கிறார், அவரால் செய்ய முடியாத காரியம் இல்ல, நீ வந்து பாரு, உங்க வாழ்க்கையில இயேசு மாற்றம் தரலன்னா அந்த இயேசு எனக்கு வேணான்னு சவால் போட்டாரு. அதான் பெரிய விஷயம், அது யாராலையும் முடியாது. உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அந்த அன்பு சகோதரி வந்து உங்களை விடாம உங்களை வந்து ஆண்டவருக்குள்ள வழி நடத்த வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்துல பலவிதமான வார்த்தைகளை நீங்க அவங்களை கடினமாய் பேசியிருந்தாலும் அதையும் பொருட்படுத்தாம உங்க மேல கவனமா இருந்தாங்க. அதுக்கு பிறகு நீங்க ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க இல்லைங்களா, நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க. அதற்கு பிறகு எப்படி நீங்க வந்து இந்த ஊழியத்திற்கு வரும்படியாக கர்த்தர் உங்களை வழி நடத்தினாருங்க பாஸ்டர்? நான் வந்து அவங்க கூட சண்டை போடும் போது ஆண்டவருக்குள்ள வரேன், சரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ சபைக்கு வந்து பாருப்பா, அவன் வாழ்க்கையில மாற்றம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் அவங்க சனிக்கிழமை நைட்டு பேசுறோம், நாங்க அந்த வார்த்தையை பேசினோம். அப்போ நான் என்ன சொல்றேன், சரி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீ எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கிற, நானும் கூட சவாலை போட்டுனுங்கிற, நீ சவாலை ஒத்துக்கிற மாதிரி இருந்தா நான் உங்க கூட சபைக்கு வரேன். சரி, ஒண்ணு நான் மாறணும் இல்ல நீ மாறணும், ரெண்டுத்துல எதனா ஒண்ணு நடந்தே ஆகணும் அப்படின்னா நீ சொல்லுவே. அவங்க ரொம்ப தைரியமா சொன்ன ஒரே வார்த்தை, நீ கடவுளுக்குள்ள வந்தா போதும், உன் வாழ்க்கை மாறலன்னா நான் நிச்சயமா நீ சொல்ற மாதிரி மாறிடுறேன். அந்த சவால்ல தான் வந்தாங்க. அப்ப மறுநாள் காலையில அவங்க சபைக்கு என்னை கூட்டின்னு போறாங்க. ஏஎஸ்ஆர் பாட்டி ஃபயர் சர்வீஸுக்கு ஆப்போசிட்ல கில்கால் மெத்தட் திருச்சபை ஒண்ணு இருக்கு, ஆப்போசிட்ல கில்காட் மெத்தட் திருச்சபை. அன்றைக்கு இருந்த அந்த போதவுடைய பேர் வந்து இமானியல் அவர்கள், இசை ஸ்தாபனம், அங்கதான் மொத மொத போறேன். நான் என்ன பண்ணுவ,
அம்மா வீட்டுல இருக்கிற வரைக்கும் ஓரளவு கொஞ்சம் அடக்கமா தான் இருந்தேன். சரி, ரொம்ப நாளா மஞ்சா பூசணும் பொட்டு வைக்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஓகே, இந்த நாகராஜன் ஒருத்தர் இருக்கிறாரு எங்க ஏரியாவில், கன்னியாபுரத்து நாகராஜன் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு கூட கொஞ்சம் சுத்த ஆரம்பிச்சிருந்தது, கொஞ்சம் நல்லா மேக்கப் போடுற மாதிரி. ஓகே, கொஞ்சம் அதான் லேடிஸ்க்கு உண்டான அந்த கெட்ட பிள்ளை என்ன பண்ணணுமோ அந்த கெட்ட பிள்ளை நான் தச்சுக்கு போறேன். அவங்க கூட நான் போறேன், ஃபர்ஸ்ட் டைம் தச்சுக்குள்ள போறேன். ஆனா போகும்போது வயலாம் சொல்லிட்டே போறேன், அக்கா யோசனை பண்ணிக்கோ, இப்ப ஒண்ணு கெட்டு போல, அப்பா நீ சொல்ற மேல நடக்காதுப்பான்னு சொல்லி நான் அப்படியே போயிடுறேன். அப்படி ஒருவேளை நான் வந்தோம் எதுவும் நடக்கலன்னா கன்ஃபார்மா நீங்க தான் மாற வேண்டியிருக்கோம். தைரியமா வாப்பா, கடவுள் அற்புதம் செய்வாரு, நீ வான் சொல்லி கூட்டிட்டு போறாங்க. வெளியே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன், எங்க ஃபேமிலிக்குள்ளயும் கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா ஃபேமிலியிலயும் எனக்கு ஒரு சில அவமானமான காரியம் நடந்திருக்கு. என் ஃப்ரெண்டுக்கு மத்தியிலேயே கொஞ்சம் அவமானமான காரியம் நடந்திருக்கு. ஆனா இதை விட பெரிய குடும்பம் என்னன்னாக்கா, சர்ச்சுக்குள்ள போன பாருங்க, அங்கதான் எனக்கு இன்னும் ஒரு சில இது நடக்குது. இந்த ப்ரோக்ராம் நம்ம பிள்ளைங்க பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கிறிஸ்தவ சபைகளுக்கு போகிற பிள்ளைங்க நீங்க அதை பார்க்க இருக்கும். அதனால மிக தெளிவா சொல்றேன், ஒரு தேவாலயத்திற்குள்ள முகமரி ஆதரவுகள் யாரு வந்தாலும் சரிங்க, ஒண்ணு நம்மளால முடிஞ்சா அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள கொஞ்சம் விசாரிக்கலாம், எங்க இருந்து வரீங்கன்னு விசாரிக்கலாம். ஒரு சர்ச்சை டீ எல்லாம் வாங்கி தர வேண்டாம், தண்ணி வாங்கி கையில கொடுத்து அப்படி சொல்லிட்டாலே நிச்சயமா அது பெரிய ஆசீர்வாதமா இருக்கும், அந்த ஆத்ம சபைக்கு ஆதாயமா. ஏன் இத பதிவு பண்றேன்னாக்கா, கண்டிப்பா கண்டிப்பா நான் அந்த ஆழத்துக்கு போகும்போது எனக்கு ஒரு குடும்பம் நடந்துச்சு, ஒரு அசிங்கமும் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னாக்கா, ஆலயத்துக்குள்ள நான் என்டர் ஆகுறேங்க, அந்த ஃபாதர் வந்து ப்ரேயர் நடத்திட்டு இருக்கிறாரு வெளிய, அந்த உள்ள ஃபுல் பிட் நடத்துறாரு. அது ஒரு கீர்த்து கொட்டை, அது ஒரு இரும்பு கேட் இருக்கு. அந்த அக்கா கிட்ட பேசி நான் போயிட்டே இருக்கிறேன். அந்த ஃபாதர் என்ன பண்ணாரு, நடத்துறவரு எனக்கு உத்து பார்த்து உத்து பார்த்தாரு. சரி, என்ன இப்படி பார்க்கும்போது அங்க உட்காந்துக்கிற மொத்த ஜனம் பின்னாடி திரும்பி என்ன பாக்குறாங்க. அப்ப எனக்கு ஒரு மாதிரி நூறு பேர் சேர்ந்து பின்னாடி திரும்பி ஒருத்தர் பாக்குறாங்கன்னா அந்த கஷ்டம் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அது இதோட ஒரு பெரிய குடும்பம் என்னன்னாக்கா, அங்க ஒருத்தர் அம்மா கண்ணு மூடி ஜோம் பண்றாங்க, இது காமெடியா கூட சொல்லலாம். அவன் கண்ணு மூடி ஜோம் பண்ணிருக்காங்க, ஒரு அம்மா கண்ணை திறந்து அந்த அம்மா சீன்றாங்க, இந்த கொடுமைய பாரு, என்ன காட்டுறாங்க, ஏன் நான் சர்ச்சைக்கு வரக்கூடாதா, என்ன வாழ்க்கை சர்ச்சைக்கு வரக்கூடாதா. ஏசையாவின் புத்தகத்துல ஆண்டு சொல்றாரு, அன்னகனா இருக்கிறவன் ஒரு பட்ட மரம் என்று சொல்லாதிருப்பானாக, என்னுடைய ஆலயத்துல அவனை நான் தூணாக்குவேன்னு சொல்லி இருக்கிறார. குமாரருக்கும் குமாரத்துக்கும் ஒரு இடத்தை நான் அவங்களுக்கு தருவேன்னு சொல்லி இருக்கிறார. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, இந்த பாரு கொடுமை பாரு, அதாவது கொடுமையை பாருன்னா நம்ம தான் சர்ச்சைக்கு வந்து வரோம், சம்பந்தம் இல்லாத ஒண்ணு பாரு என்ன கட்டுறா வந்துக்குதுன்னு தான் அவங்க பதிவு பண்றாங்க. இது எங்க நடக்குது, சபைக்குள்ள நடக்குது. அப்ப நான் அக்காவை கூப்பிட்டு கேக்குறேன், இதெல்லாம் என்ன குழப்பா இது, நான் சொன்ன வரமாட்டேன்னு. இங்க பாத்தியா, இந்த அம்மா அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க வீட்டு தெருவில் இருக்கிற சர்ச்சைக்கு போற வாலிப பிள்ளைங்க உள்ள இருக்காங்க, அவனுங்க என்ன பாத்துட்டு என்ன பண்ணாங்க, சிக்னல் தரானுங்க சர்ச்சு உள்ள. அவன் என்ன சிக்னல் தரானா அப்படின்றான், அதாவது கண் அடிச்சு பக்கத்துல உட்காருன்றான். அதாவது இது தேவாலயம், சபை நடக்குது, பாத ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு, பட் அவருடைய பிரசன்ஸுக்கு இவங்க என்ன பண்ணல, போல போல எல்லாரும் என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்களே தவிர, அதாவது என்ன முழுக்க முழுக்க அந்த சபைக்குள்ள கூட என்ன யாரும் ஏத்துக்கல, கொஞ்சம் கீழே தான் பார்த்தாங்க. இதுக்கு மத்தியில இந்த அக்கா என்ன பண்ணாங்க, உள்ளவாப்பா அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன், இல்ல இல்ல நீ உள்ள போ, மறந்துடாத, நான் சொந்த மறந்துடாத, நான் சொன்னது நடக்கல, வெளியே வந்தோடனே நீ மாறிடணும், அத வந்து ஞாபகப்படுத்தி அனுப்புறேன். அவன் என்ன பண்ணாங்க, கத்தரும் நடத்துவாருப்பான்ட்டு உள்ள போயிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த வாசல்ல உட்கார்ந்துட்டேன். உட்காரும் போது ஃபாதர் வந்து ஜெபம் பண்றாரு, ஜெபிக்கும் போது திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, நம்ம எல்லாம் நேர்மணங்கள் பண்ணிடுவோம், கடவுள் வந்து இறங்கி வரப்போறாரு, நம்மள கடவுள் தொட போறாருன்னு சொல்றாரு. நான் என்ன பண்ண, சரி எல்லாரும் முட்டி போட்டிருக்காங்களே, சரி நம்ம முட்டி போகலாம் அசிங்கமா இருக்கும்னுட்டு எல்லாரும் கொஞ்சம் அப்படி ஒத்து கவனிச்சு பார்த்தா, எல்லாம்
ஒவ்வொருத்தர் ஒரு குணத்துல போடுறாங்க. ஒருத்தர் நேர்முட்டி போட்டிருக்காங்க, ஒருத்தர் பாதி முட்டி போட்டிருக்காங்க. எனக்கு நேர்முட்டி போட வரல, ஆனா கீழே குஞ்சிட்டேன். சரி, இந்த ஆஃப் முட்டி போட்டாலும் அதுவும் எனக்கு வாட்ட வரல. நான் என்ன பண்ண, கீழே கையை வச்சு சைட்ல காலை போட்டு ஒன் சைட்ல உட்காந்துட்டேன். சரி, திடீர்னு அந்த ஃபாதர் என்ன பண்ணாரு, இயேசு வந்துட்டாரு, எல்லார கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. அதாவது அவர் மீனியமா என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் கண்களை மூடுங்க, இயேசுவை பாருங்க. எனக்கு என்ன சொல்ற, தமிழ்ல சொல்ல போனா ரொம்ப காண்டாயிட்டேன். என்னடா குடும்பாவி, கண்ணை மூடணும் சொல்றாரு, இயேசுவை பாருங்க. இது எந்த ஊர்லயும் அடக்காத, பாக்கணும் அப்படின்னால கண்ணை தான் பாக்க முடியும். ஆனா ஃபாதர் சொல்றாரு, கண்ணை மூடுங்க, இயேசுவை பாருங்க. நான் திடீர்னு அந்த சபையில ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, ஒரு 10-15 லேடிஸுங்க ஒரு புரியாத பாஷையை பேசி லபலபன் கத்துறாங்க. இப்ப அது எனக்கு என்னன்னு தெரியும், தேவனுடைய ஆவியில அவங்க நிரப்பப்படுறாங்க, கடவுளுடைய வார்த்தையில அவங்க நிரப்பப்படுறாங்க. இப்ப தெரியும், அப்ப புதுசு எனக்கு தெரியல. நான் என்ன நினைச்சேன்னா, இவங்களை பேய் பிடிச்சுனு ஆடுறாங்க அப்படின்னு அப்படி யோசனை பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறேன். திடீர்னு ஆண்கள் எல்லாம் அதே மாதிரி குதிக்கிறாங்க. ஒரு நடந்த சம்பவத்துல பெரிய சம்பவம், அங்க கத்துன எல்லார விட என்ன கூட்டுனு போன சாரலாக்கா தான் ரொம்ப கத்துறாங்க. ஒவ்வொருத்தர் ஒரு மாடல்ல கத்துனாங்க, ஆனா என்ன கூட்டுனு போனவங்க மட்டும் என்ன கத்துறாங்கன்னா, ஆண்டவரே ராஜா உட்கானுக்குற, ஆண்டவரே ராஜாவை விட்டுறாதீங்கப்பா, ராஜாவை தொடுங்கப்பான்றாங்க. எனக்கு அவங்க மேல செம்ம வெறுப்பு. ஏதோ கோயிலுக்கு கூட்டணும் வந்த உட்காந்துட்டேன். இப்ப என் பேரை சொல்லி மானத்தை வாங்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இப்போ அவ்வளவு பேரு மத்தியில என் பேரை சொல்றாங்கப்பா, ராஜா உட்காந்துக்கிறான்ப்பா, ராஜா விடாதப்பா. அதாவது எப்படியாச்சு கடவுளுடைய சமூகத்துல என்னை உட்கார வச்சு கடவுளை என்ன அறிமுகப்படுத்தணும்ன்ற அந்த வாஞ்ச அவங்கள மீறி அவங்க கத்துனாங்க. ஒரு 60-70 பேர் இருப்பாங்க அந்த சபைக்குள்ள. அத்தனை பேருடைய கத்துற சவுண்ட்ல இவங்க சவுண்ட் எனக்கு பின்னாடி நல்லா கேக்குது. ஆண்டவரே ராஜா உட்காந்துக்கலாம், ராஜா விட்டுறாதீங்க, ஆண்டவரே தொடுங்க, ஆண்டவரேன்றாங்க. அவங்க அந்த சவுண்ட் வந்து ஒரு இப்ப நமக்கு தெரியுது, நம்ம ஆத்மாவுக்காக அவங்க மன்றாருனாங்க. அன்னைக்கு எனக்கு கிண்டலா இருந்துச்சு, அவமானமா நினைச்சேன். அந்த வெளிய போன பிறகு சர்ச்சு முடிஞ்சிட்டு அக்கா வந்து நேர்ல மீட் பண்ண, மறுபடியும் என்னப்பா வெளிய வந்துட்டேன், அவங்கள ரொம்ப அவமானப்படுத்தி பேசினேன். எப்படி என் பேரை சொல்லுவேன், என்னடி ஜனம் இது, இப்படி கத்துறாங்க, அறிவு இல்ல உங்களுக்கு எல்லாம். இந்த ஃபாதர் தானே, இந்த ஃபாதர் வந்து போய் பேசுறாரு. அந்த அக்கா கொஞ்சம் யோசிக்கிறாங்க, அவர் என்னப்பா போய் பேசினாரு, என்னடி போய் பேசல, அவரு கண்ணமூடுன்னு இயேசு பாருன்றாரு. கண்ணை தந்து நீங்களும் பாக்காம லபலபான்னு கத்துறீங்க. நான் கண்ணை தந்து பார்த்து இயேசுநாதர் வரல, கண்ணை தந்து பாருங்க இயேசுநாதர் வரல, அதனால உங்களை ஏமாத்துறாங்க. அப்பதான் அக்கா சொன்னாங்க, நீ கண்ணை தந்து என்ன கேட்டாங்க, ஆமான அதான் உன் கண்ணுக்கு தெரியலன்ட்டார். இதான் என் வாழ்க்கையில திருப்பம். எனக்கு அப்ப யோசிக்கிறேன் என்ன ஒத்து ரெண்டு பேர் கத்தும் போது பேய் பிடிச்சினாரு அந்த சபையில இருக்கிற ஒரு 50 பேருக்கு மேல அத்தனை பேரும் குதிக்கிறாங்க கத்துறாங்க அன்னியபாசை புரியாத பாசை பேசுறாங்க அப்ப நான் யோசிக்கிறேன் கொஞ்சம் சரி கண்ணை மூடினா இயேசு தெரியுவாரா ஒருவேளை இவங்க கண்ணை மூடி இருந்ததுனாலதான் இயேசு தெரிஞ்சாருன்னு தெரியலையான்ட்டு இப்போ படிப்பு தரணும்ன்றத தாபிக்கு மறந்துட்டேன் இப்போ என்னுடைய மைண்ட் குள்ள எங்க போயிடுச்சுன்னா அவரை பாக்கணும் கண்ணை மூணா தெரிவாருன்னு சொல்றா இது உண்மையானு கேக்குறேன் சரி ஒரு நைட்டு ஃபுல்லா உட்காந்து அவங்க கேட்டுங்கிறேன் எங்க உண்மையாவை சொல்றேன் நான் அடுத்த வாரம் வரேன் நான் கண்ணை மூடுவேன் இப்ப அவங்க எனக்கு கூப்பிடல நானாவே போய் மாட்டிக்கிறேன் ரெண்டாவது வாரம் நான் கண்ணை மூடுறேங்க உண்மையா தெரிவாரா எப்படி நம்மள மாதிரி தெரிவாரா இல்ல போட்டோ மாதிரி தெரிவாரா
நீ கண்ணை மூடி பாரு, நிச்சயமா இயேசு தெரிவாரு. அந்த ஒரு வாரம் இடையில ஒரு சில சம்பவம் நடந்துச்சு, அதை விட்டுருவோம். பட் மறுவாரம் அந்த சனிக்கிழமை நைட் அக்கா என்னை பாக்குறாங்க. சரி, எப்பா நாளைக்கு எப்படி போனாங்க? நாளைக்கு தானே உனக்கு இருக்கு,
போன வாரம் வந்தேன் கண்ணு மூடணும் சொல்லி ஏமாத்திட்டேன், சரி இந்த வாரம் நான் கண்ணு மூடாம வரமாட்டேன், நாளை காலையில் ரெடியாக நான் வரேன் அப்படின்னு. இப்ப ரெண்டாவது டைம் சர்ச்சைக்கு போறாங்க, அதே கில்காடு மெத்தர் திருச்சபை தான் போறேன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் அடி எடுத்து வச்ச சர்ச்சி சபை கில்காடு மெத்தர் திருச்சபை, அதுக்குள்ள போறேன். அதே ஃபாதர் தான் இருக்காரு, வேற யாரும் நடத்துவாங்கன்னு பார்த்தா சரி, அதே ஃபாதர், அதே ஃபாதர் இருக்காரு, அதே கூட்டம் இருக்கு. நான் உள்ள என்ட்ரா கொஞ்சம் லேட்டா போனோம், சரி லேட்டா போனதுனால அவர் என்ன பண்ணாரு, நம்ம எல்லாம் முழங்கால் பண்ணிடுவோம் அப்படின்னாரு. ஓகே, போன வாரமும் ஒரு அதே மாதிரி தான் சொன்னாரு. அப்ப கரெக்ட் டைம் தான் வந்துருன்னு சொல்லிட்டு நான் பார்த்து நான் பண்ண கண்ணை மூடிட்டேங்க, கண்ணை மூடி உட்காந்துட்டேன். சரி, போகும்போது அக்கா எனக்கு ஒரு ஜபம் சொல்லி கொடுத்தாங்க. சரி, எப்பா நான் கண்ணை மூடிட்டு நான் சொல்ற மாதிரியே சொல்லுப்பா, இயேசு உனக்கு தெரிவாரு. நான் சரி சொல்லுடி அப்படின்னு, இயேசுவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், இத சொல்லுப்பா. நானும் சொன்னேங்க, இயேசுவே தோத்துட்டோம், கர்த்தாவே. இந்த ஸ்தோத்திரம்ன்ற வார்த்தை எனக்கு வந்து வரல, சரியா வரல. தோத்துட்டோம் தோத்துட்டோம் பாருங்க. அப்ப அக்கா சொல்ற, இல்லப்பா தோத்துட்டோம் சொல்லாதப்பா, ஸ்தோத்திரம் சொல்லுப்பா. ஏக்கா எனக்கு இப்படிதாங்க வருதுன்னு. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரிப்பா கர்த்தர் வந்து வாயின் வார்த்தையே இல்ல, உள்ளத்திலிருந்து வரத பாக்குறாரு. சரி, உனக்கு என்ன வாயில வருதோ அதை நீ சொல்லு, நீ அதை சொல்லுப்பான்னு அமைதியா போயிட்டாங்க. சரி, நான் அவங்க சொல்லி கொடுத்த மாதிரியே கண்ணை மூடிட்டு இயேசுவே தோத்துட்டோம், கர்த்தாவே தோத்துட்டோம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஃபாதர் என்ன பண்ணாலும் திடீர்னு ஒரு பாட்டு ஒண்ணு பாடினார். ஓகே, கர்த்தராவி இன்னும் அசைவானி தாவிதை போல் பாடுவேன்னு பாட்டு பாடினாங்க. சரி சரி, இந்த பாட்டு பாடும் போது சபை முழுக்க கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கு. இப்ப நான் பிரசன்னம் சொல்றேன் சொல்றீங்க, அப்ப அது தெரியல, அது தெரியாது. நல்ல கண்ணம் இருக்கணும், எல்லாரும் ஒரு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. போன வாரம் கத்துன மாதிரியே கத்துறாங்க. ஏன்னா ஒன்னொரு ரெண்டு பேரு என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு கொஞ்சம் ஆங்கில வார்த்தையை சொல்லி ஜோம் பண்றாங்க. சரி, அதாவது குளோரி டு காட் சொல்றதுக்கு குளோரி வீட்டுக்காரன்றான். வீட்டுக்காரு பக்கத்துல உட்காந்து ஒருத்தன் ஆமே ஆமே ஆமேன்றான். இவங்க ஏதோ ஜோம் பண்ணும்போது ஏதோ வார்த்தை சொல்றாங்கன்னு கவனிச்சம் பாருங்க. சரி, இந்த அக்கா சொல்லி கொடுத்த ஜபத்தை நான் மறந்துட்டீங்க, மறந்துட்டேன்னு சொல்லத விட வார்த்தை மாறிச்சு. மாறிச்சு என்ன மாறிச்சுனாக்கா, அந்த தோத்துட்டோம் தோத்துட்டோம் மனப்படமா இருக்கு. சரி, இயேசுவும் கத்தர காணாம போயிட்டு நான் கும்பிட்ட சாமி எல்லாம் வாயில வந்துச்சு. ஐயோ, கந்தா தோத்துட்டோம், கடம்மா தோத்துட்டோம், அம்மா தோத்துட்டோம்னு சொல்லி நானு அந்த பழைய ஞாபகத்துல சொன்ன உடனே பக்கத்துல இந்த அல்லா அல்லா கத்தனை ஒன்னா பண்ணிட்டான். என் தொடையில கைய வச்சு சீன்றான், பிரதர் சாத்தான் பேர சொல்லாத பிரதர், இப்ப நான் ஜபத்தை மறந்தது காரணமே இவன் தான். பக்கத்துல வந்து எடுக்க முடுக்கா இவன் குளிர் வீட்டுக்கார கூடாம இருந்தா நான் இயேசு கதை மறந்துருக்க மாட்டேன். இவன் கத்துன கத்து ஜபம் மறந்து போச்சு. இதுக்கு இடையே இந்த பாதர் என்ன பண்ணாரு, நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம், நம்ம எழுந்து நிற்கும் போது கடவுள் நம்ம தொலை போறாரு. ஒண்ணு நானும் எழுந்து நின்னேன், ஏதோ பக்கத்துல கால்லாம் பிடிச்சி எழுந்து நின்னுட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, கண்ணை திறக்கவே இல்லை. இவன் சின்ன போது நான் அவனை திட்டுறேன், அவன் திருப்பி எழுந்து எங்கன்னா வெளியே போனான்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தர் காலை பிடிச்சி எழுந்து நின்றுட்டேன். ஏன் காலை பிடிச்சி நின்னேன்னா பாதர் எழுந்து சொன்னாரு. சரி, எப்படி எழுந்து நிக்கணுமே, பக்கத்துல ஒரு காலை பிடிச்சி எழுந்து நின்றுட்டான்னு கண்ணு திறக்கல, கண்ணு திறக்கல. இப்ப ஃபாதர் எந்த பக்கம் இருக்கிறாரு, நான் எந்த பக்கம் இருக்கிறேன்னுலாம் தெரியாது. தெரியல. ஓகே, என் வாழ்க்கையிலேயே நான் பெற்ற ஒரு பெரிய அனுபவம் என்னன்னா, அந்த ஆராதனை டைம்ல சபை நடத்துறாங்க. 22 வருஷமா ஊழியம் பண்றேன், திருச்சபை ஆரம்பிச்சு ஒரு 18 வருஷம் இப்பதான் முடிச்சோம். ஆராதனை அப்படின்னாக்கா உண்மையா விசுவாச மக்கள் கடவுளோடு கூட உறவாட ஒரு நேரம். இதை யாரும் அதை சரியா அனுபவியா, அதை அனுசரிக்கிறது வாழ்க்கையில நான் பெற்ற அனுபவமா அன்னைக்கு என்னன்னா, அந்த ஃபாதர் ஆராதனை பண்ணிருக்கேன். அங்க கத்திர உலாவிட்டு இருக்கிறாரு, தேவ பிரசன்னம் அங்க சூழ்ந்து இருக்கு. இதெல்லாம் என்னன்னு இப்ப சொன்ன இல்லைங்களா, அன்னைக்கு அது எனக்கு தெரியாத. ஆனா அன்னைக்கு இருந்த அனுபவம் என்ன, அந்த அனுபவம் என்னன்னா, எனக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி புல் அடிக்குது. ஒரு குளிர் பிரதேசத்துல இருக்கிற மாதிரி செம்ம வெயிலுங்க, அவ்வளவு வெயில்ல உள்ள எனக்கு குளிருது. என் பாடி வந்து தக்கையா, தர்மா குளமே தக்கையாயிடுச்சு. என் தலையில வந்து ஏதோ என்ன சொல்றதுன்னா, எண்ணெய்க்கும் தேனுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. தலையில கொட்டினாக்கா எண்ணெய் வந்து கொஞ்சம் தண்ணி சீக்கிரம் இறங்கும், ஆனா தேன் வந்து அவ்வளவு சீக்கிரம் இறங்காது, மெதுவா தான் இறங்கும், ஒரு திக்னஸ் ஜாஸ்தி. அது போல எதையும் தலையில ஊற்றப்படுது, அதை நான் இறங்குறத நான் பாக்குறேன்.
அதை அப்படி தொட்டு தொட்டு பாக்குறேங்க, அது என் கையில புடி கிடைக்கல. ஆனா உடம்புல ஏதோ மாற்றம் நடக்குது. நான் என்ன செஞ்சேன், என்ன ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி யோசனை பண்ணிருக்கிறேன். என் கண்ணை மூடி இருக்கிறேன், நல்லா திறக்கவே இல்ல, கண்ணை மூடி இருக்கிறேங்க. ஆனா கண்ணுக்கு வெளியில ஒரு வெள்ளை உருவம் அப்படி நடக்குது. தச்சு நான் என்ன பண்ண, ஃபாதர் தான் வெள்ளை துணி போட்டிருக்கிறாரு. அப்பவும் எனக்கு இந்த ஃபாதர் வெள்ளை துணி போட்டிருக்கிறாரு, ஒரு இவர் தான் அப்ப அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்கிறாரு போல இருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்ப நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, அந்த சூழ்நிலை இந்த ஃபாதரா இருக்கமோனு நினைக்கும் பொழுது என்ன பெற்ற ஒரு பெரிய தரிசனம் என்னன்னா, இந்த ஒயிட் கலர் ஆர்ச்சின் பல்ப் இருக்கு இல்லைங்களா, அது போல ஒரு 100-200 பல்ப் கொண்டு வந்து உங்க முகத்துக்கு முன்னாடி ஆன் பண்ணா கண்ணை திறந்தா நீங்க எந்த ஒரு ஃபீலிங்ல இருப்பீங்களோ அது ஒரு 1000 மடங்கு ஃபீலிங். பிரகாசம், ஒரு பிரகாசத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு அந்த வெளிச்சத்தை பாக்கிறதுக்கு முன்னாடி குளிர்ச்சிங்க. ஓகே, நான் முகம்லாம் ஒரு மாதிரி தீ பந்தத்துக்கு முன்னாடி முகத்தை வச்சா எப்படி இருக்குமோ அவ்வளோ ஹீட்டு நான் உணர்றேன். என்னவோ தெரியல, எனக்கு வெளிச்சம் ஓவரா இருக்கவோ கண் திறந்துட்டேன். நான் கண் திறந்து பார்த்தேங்க, அந்த சர்ச்சே தெரியல, என்ன சுத்திரமா வெளிச்சம் பிரகாசம். நான் இயேசுநாதர் எல்லாம் பார்க்கல, அதை நான் பதிவு செய்ய விரும்புறேன். இயேசுநாதர் முகத்தை பார்க்கல, கையை கால் பார்க்கல, அங்கேயும் பார்க்கல, என்ன சுத்திரமா ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. அது என்ன நடந்துச்சு எனக்கு அப்ப தெரியல. அதுக்கு அப்புறமா எனக்கு மத்தவங்க சொன்னாங்க, என்னன்னா முன்னாடி இருந்த நான் தூக்கி பின்னாடி வீசப்பட்டிருக்கேன், எனக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவியெல்லாம் வெளியே போயிடுச்சு. எது என்ன ஆட்கொண்டு இருந்துச்சோ, அதாவது என்னன்னாக்கா இது ஒரு ஈவில் ஸ்பிரிட் தாங்க, இது பிசாசுடைய கிரியை தான். பட் அது என்னை விட்டு வெளியே போனது என்ன உணர்றேன். சரி, இப்ப நான் கண்ணை திறந்து பாக்குறேன், அவங்க எல்லாம் கூப்பிட்டு கேக்குறாங்க, என்ன பச்சு உனக்கு என்ன ஆச்சு பண்ண, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கு என்ன காட்சின்னு கேக்குறேன். இல்ல இல்ல உனக்கு என்னாச்சு சொல்லு. அப்ப நான் சொல்றேன், இல்லக்கா அது மாதிரி ஃபாதர் ப்ரே பண்ணாரு, எனக்கு இது மாதிரி வெளிச்சத்தை பார்த்தேன். நான் சத்தியமா சொல்றேன், இது போல நான் இதுக்கு பார்த்ததே கிடையாது, அது மாதிரி ஒரு லைட் இருக்கானோ தெரியலன்னு சர்ச்சையை சுவிச்சு பார்த்து தேர்ன தெரிச்ச. ஆனா அங்க டீப்பேட தவிர வேற எதுவுமே இல்ல. அப்ப உண்மையிலேயே அன்னைக்கு வந்து அந்த அக்கா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்க நீங்க விட்ட சவால் வந்து உண்மையிலேயே வந்து அந்த சவால் வந்து ஆண்டவரை அந்த இடத்துல மகிமைப்படுத்தி உங்களை வந்து ஆண்டவர் ரொம்ப மகிமையா அந்த இடத்துல தொற்று இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ்டர். அதற்கு பிறகு உங்களுடைய ஊழியத்துக்கு வந்து வந்த அந்த அனுபவங்களை கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப அந்த வெளிச்சத்தை நான் பார்த்தேன் பாருங்க, அந்த வெளிச்சத்தை பார்த்த பிறகு ஓகே என்னோட வாழ்க்கையில நிறைய மாற்றம் உண்டு. அந்த அக்கா சொன்ன 100% உண்மை. ஓகே, இயேசு இருக்கிறார். ஓகே, அவங்க எனக்கு அதை திட்டவட்டமா சொல்லிட்டாங்க, நீ என்ன பார்த்தேன்னு கேட்டாங்க, நான் வெளிச்சத்தை பார்த்தேன்னு சொன்னேன். அப்ப வேதத்தை வந்து காட்டுறாங்க, சவுல் என்கிற மனிதன் வெளிச்சத்தை கண்டு பவுலா மாறினாரு, இனிமே நீ வந்து ராஜா இல்ல, நீ பவுலுன்னா. அவங்க சொன்ன அந்த பவுல ஃப்ரண்ட்ல போட்டு ராஜன்ற பேரை கட் பண்ணி பவுல் ராஜன்னு வச்சிருக்காங்க. இப்ப அதை தொடர்ந்து என் வாழ்க்கையில நிறைய மாற்றம் வந்துச்சு. பவுலதான் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தேன், அத கத்தனு மாத்தனா கொஞ்சம் பொம்பளை மாதிரி நடக்க ஆரம்பிச்சேன், அது மாறிச்சு. கை கொஞ்சம் பெண்டா இருக்கும், லேடிஸ் தெரியும் உங்களுக்கு, ஒரு நட ஒரு மாதிரி அவங்களுக்கு வித்தியாசம். அது எனக்கு மாறுதல ஆச்சு. வீட்டுல வந்து எனக்கு மரியாதை கூடுச்சு. அப்பா நான் நினைச்சு பாக்கல, எனக்கு கல்யாணம் ஆகாம நினைச்சு பாக்கல, எனக்கு வந்து ஆம்பளை தான் தாலி கட்டுறதுக்கு சுத்துவாங்க. ஏய் ஒரு தாலி கட்டிக்கிட்டு என்ன கட்டி கட்டி கிண்டலா பேசினாலும் அதுல எனக்கு ஒரு அப்ப ஃபீல் பண்ணல. புரியுது புரியுது. ஆனா அப்படியெல்லாம் இருந்த என் வாழ்க்கையில கடவுளை ஏத்துக்கின பிறகு எல்லாமே தலைக்கல மாறிச்சு. என்ன தலைக்கல மாறிச்சுன்னா, பையன் வீட்டுல பொண்ணு பார்க்க போவாங்க, சரி, என் வாழ்க்கையில நான் செய்யற ஊழியத்தை பார்த்து, என் மூலியமா கத்த செய்யற அற்புதத்தை பார்த்து, பொண்ணு வச்சிருக்கிறவங்க என்னை தேடி வந்து வீட்டுல பேசுறாங்க. எங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, இது மாதிரி உங்க பையனுக்கு நாங்க பொண்ணு தரோம். ஆனா அப்ப எங்க அம்மா சொல்றாங்க, என்ன உட்கார வச்சா எங்க அம்மா சொல்றாங்க, உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா, அவனுக்கு போய் பொண்ணு தரீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா கேக்குறாங்க, புரியுது. அப்ப எங்க மாமியார் சொல்றாங்க, இல்லங்க அவர் கடவுள் பிள்ளையா இருக்காரு, நீங்க அப்படி சொல்லாதீங்க, அவர் நல்ல நிலைமைக்கு வரும். அதாவது 10 சுமந்த பெத்த தாய்க்கு என் மேல என்ன வரல, நம்பிக்கை வரல, நான் இந்த நிலைக்கு வருவேன்னு நினைக்கல நினைக்கல. யாரோ ஒருத்தர் அதை சொல்றாங்க, பதிவு பண்றாங்க, அவர் நல்லா வருவாருன்னு நம்பி பொண்ணு கொடுத்தாங்க. எனக்கு எங்க பாட்டி சப்போர்ட்டுங்க. இப்போ சொல்றேன், அம்மா சப்போர்ட் இல்ல, பாட்டி சப்போர்ட். அப்ப எங்க பாட்டி வந்து எங்க அம்மாவோட சண்டை பிடிச்சி, அவங்களாம் வராங்களே நீ எதுக்கு எடுக்கிற அப்படி சொல்லி
சித்திங்க எல்லாம் பேசினாங்க. எங்க சித்திங்கெல்லாம் ஷேர் பண்ணி அம்மா ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்தாங்க. சரி, அதை கொடுத்தோம். மேரேஜ் நடந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். மேரேஜ் ஆகி எனக்கு நாலு பிள்ளைங்க இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய அதிசயம் அது. மூணு ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு பொண்ணு இருக்கா. அப்பா, நாங்க குடும்பமா இப்போ ஊழியத்துக்கு வந்து ஊழியத்துல பல விதமான தொல்லைகளை நாங்க அனுபவிச்சோம். ஆரம்பத்துல சபை ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க, அதே தெருக்கல்ல சொல்லுவாங்க, சரி, ஒன்பது நேரத்துல சபைக்கு ஒன்பதுதான் போவோம். திருநங்கை நேரத்துல சபைக்கு யாரு போவாங்க? திருநங்கைதான் போவாங்க. என்ன மாதிரி இருக்கிறவங்கள நான் கடவுளுக்குள்ள வழி நடத்திருக்கீங்க. என் சபையில ரெண்டு பேர் இருக்காங்க. நமக்கு முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, அவரு திருநங்கை. பட் அவருடைய வாழ்க்கையில மாற்றத்துக்கத்தை உண்டாக்கி அவருக்கு மேரேஜ் ஆகி அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா. இன்னொருத்தர் இருக்காரு, அவரு வந்து அஞ்சு மணிக்கு மேல கண்ணு தெரியாது. அவரு திருநங்கையா இருந்து பேக்ல வெளியே வந்தது. அவருக்கு கடவுள் சொல்லி வழி நடத்த ஆரம்பிச்சோம். இவங்க எல்லாம் உள்ள என்ட்ராவ பேர் வேற மாதிரி மாறுது. ஆனா மனுஷன் போட்ட எல்லா வார்த்தையும் கத்திர உடைச்சு தள்ளி இன்னைக்கு ஆண்டு கிருபை 200 ஆத்மாக்களுக்கு ஒரு மெய்ப்பனை கத்திர வச்சிருக்கிறாரு. உனக்கு ஒரு நாலு சபைங்க வச்சிருக்கிறேன், ஒரு சொந்த வீடு கத்திர கொடுத்துருக்கிறாரு. நினைச்சு பார்க்காத ஒரு வாழ்க்கை. ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் கொடுக்க வேண்டிய உதவியை பிச்சைன்னு சொல்லுவாங்க. நம்மால முடிஞ்சா ஒரு 10 ரூபாய் போடலாம், இல்லையா ஒரு பழைய ஃபேன் சட்டை கூட கொடுக்கலாம். மனம் வந்து ஏதோ ஒரு புதுசாக ஒரு சட்டை எடுத்துடலாம். ஆனா என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் நான் வாழ்ற வாழ்க்கைய இயேசு போட்டு பிச்சைன்னு சொல்லுவோம். அன்பு நேயர்களே, இந்த நேரத்துல மிக அருமையான ஒரு சாட்சியை கேட்க ஆண்டவர் உதவி செய்தார். இந்த சாட்சியை உண்மையாகவே நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் போது நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து விளங்கிக் கொள்ள ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். அன்பு போதகர் அவர்கள் சொன்ன சாட்சியின் பிரகாரம் எப்படிப்பட்ட ஒரு பாழான ஒரு வாழ்க்கையில இருந்து அந்த சகோதரி சாரால் மூலமாக வைராக்கியமாய் அவர்கள் ஆண்டவரை பிடித்து இவரை எப்படியாவது சபையில கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில இவரை கொண்டு வந்து சவால் விட்ட சூழ்நிலை கூட, உன் தெய்வமா என் தெய்வமா என்று சவால் விட்ட சூழ்நிலை கூட உண்மையாகவே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவருக்கு காட்சி கொடுத்து தரிசனத்தை கொடுத்து ஒரு திருநங்கையாக இருந்து சமுதாயத்தில் விசேஷமாக தாய் தகப்பனால் தள்ளப்பட்டு பாட்டினுடைய தயவில் வளர்க்கப்பட்டு வாழ்நாள் முழுவதும் திருநங்கையாகவே இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கர்த்தர் அவரை தொட்டு இன்றைக்கு உங்கள் கண்களுக்கு முன்பாக அவரை ஒரு போதகராக ஆண்டவர் நிறுத்தி அவருக்கு திருமணமாகி 4 பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகள், 1 பெண் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து ஒரு திருச்சபைக்கும் ஆண்டவர் அவரை மெய்ப்பனாக மாற்றி 200 ஆத்துமாக்களை கர்த்தர் அவர் கையில கொடுத்து அவர் செய்து வருகிற ஊழியத்தை பார்க்கும் பொழுது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாகவே ஆண்டவர் இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். அதனால இந்த சாட்சியை கர்த்தர் அவர் ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப நன்றி பாஸ்டர். இந்த நேரங்களிலே நீங்க எங்க இடத்துல இந்த கிரேஸ் டெலிவிஷன்ல நீங்க வந்து உங்களுடைய அனுபவ சாட்சியை கொடுக்கும் போது கேட்டுக்கொண்டிருந்த எனக்கும் இது ஒரு பெரிய ரொம்ப ஆச்சரியமாகவும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு மகிமை உங்க வாழ்க்கையில செஞ்சு நினைக்கும் போது இன்னும் ஆண்டவரை நம்ம துதிக்கணும், இன்னும் ஆண்டவரை நம்ம பிடிச்சிக்கணும்ன்ற அந்த ஒரு ஊந்துதல் தான் வருகிறது. அதனால ஒரு பெரிய மகிழ்ச்சி எங்கள் மத்தியில வந்து உங்க சாட்சியை கொடுத்ததுக்காக. கர்த்தர் வந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கண்மணி பிள்ளைகளையும் உங்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதித்து இன்னும் உங்களை ஆண்டவர் ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி மகிமையில கர்த்தர் உங்களை சிறந்து விளங்க பண்ணுவார். பாஸ்டர் ரொம்ப சந்தோஷம். நேயர்களுக்காக நான் கடைசியாக ஒரு ஜெபம் பண்ணி நம்ம முடித்துக் கொள்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில கொண்டு வந்த எங்கள் அன்பு போதகர் பால்ராஜ் அவர்களை கர்த்தர் கொண்டு வந்தீர் சென்னை பகுதியிலே புளியாந்தோப்பிலே. 22 வருடங்களுக்கு மேலாக கர்த்தருடைய ஊழியத்தை அவர் வல்லமையாக செய்து கொண்டு வந்து அநேக இடங்களிலும் கர்த்தர் அவரை வல்லமையாக பயன்படுத்தி கொண்டு வருகிறதை ஆண்டவரே நாங்கள் கேள்விப்படுகிறோம். உண்மையாகவே அதை அநேகர் சொல்லும் போது ஆச்சரியமாயிருக்கிறது. கர்த்தர் அவர் எப்படி ரட்சித்திருக்கிறீர், நீர் எவ்வளவு ஒரு மகிமையான தேவன். சவுலை பவுலாய் என் ஆண்டவர் ஆண்டவரே மாற்றினது போல, ஆண்டவரே வெறும் ராஜாக இருந்த அவரை அநேக ராஜேஸ்வரியாக என்ற வார்த்தையில் அவரை மாற்றின பொழுது கூட என் ஆண்டவர் ஆண்டவரே அவரை அப்பாமை துதிக்கிறோம். அந்த கர்த்தாவே திருச்சபையில அவரை கர்த்தாவே நீர் ஆண்டவரே அப்பா அவரை மாற்றி ஆண்டவரே பால் ராஜாய் கர்த்தர் மாற்றி இன்றைக்கு அவரை ஆண்டவரே எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அவருடைய குடும்பத்தின் கண்களுக்கு முன்பாக அவர் வளர்ந்த இடத்துல ஆண்டவரே அந்த ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக எல்லா இடங்களிலே என் ஆண்டவர் அவரை சாட்சியாய் வைத்திருக்கிறதை பார்க்கும்போது என் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம்.
எங்கள் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த சாட்சியை கேட்கிற யாரா இருந்தாலும் கர்த்தர் அவர்களையும் தொடுங்க ஆண்டவரே, அவர்களும் கிறிஸ்துவின் ஆண்டையில வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அப்பாமை துதிக்கிறோம், அவர்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் மாற்றுங்க. ரட்சிப்பு வெளியேற பெற்றதப்பா, ரட்சிப்பு மிக பெரியது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஐயா. கர்த்தர் அப்படியே நடத்துங்க ஆண்டவரே, தொடர்ந்து உடைய கிருபை ஆண்டவரே இங்க இருக்கிற எல்லாரோட இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர், காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.